பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் எதை பற்றி அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ கோமாதா உடைய வழிபாட்டு முறையை தான் சொல்ல போகிறேன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வந்து பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு வழி கிடைச்சிராதா, இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கிடைச்சிராதா அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதரின் தேடுதலாகவே இருந்துட்டுருக்கே தவிர நிறைய பேருக்கு அது நிறைவேறவே இல்லை. என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு வேண்டுதலை தான் இந்த பதிவில் நான் வந்து சொல்ல இருக்கிறேன். முதல்ல இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கன்றுடன் இருக்கக்கூடிய கோமாதாவின் சிலை தான் வந்து நீங்கள் வாங்கணும். ஸோ அதை வாங்கிட்டு வடகிழக்கு ஈசான்ய மூலையில் வந்து கிழக்கு நோக்கியவாறு அந்த சிலையை வச்சுக்கோங்க. அந்த சிலைக்கு சந்தனம் குங்குமம் இட்டுட்டு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா, மனதில் என்ன பிரார்த்தனைக்காக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு வெள்ளை பேப்பரில் வந்து எழுதிடுங்க. எழுதிட்டு அதை சுருட்டி ஒரு சிவப்பு நிற நூலால் அதை வந்து டை பண்ணி கட்டிடுங்க. ஸோ அந்த மாதிரி கட்டிட்டு கோமாதாக்கும் கன்றுவுக்கும் நடுவில் வந்து அந்த சுருட்டின பேப்பரை வந்து வச்சுருங்க. வச்சுட்டு 41 நாள் வந்து தொடர்ந்து இந்த தீபத்தையானது நீங்கள் ஏற்ற வேண்டும். புதுசாக ஒரு மண் அகல் விளக்கு வாங்கி தான் இந்த தீபமானது ஏற்ற வேண்டும். சுத்தமான பசுமை ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன திரி போடலான்னு கேட்பீங்க, பஞ்சு திரி யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரிகளும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, திருமண தடைகளாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியமாக தடைகள் இருந்தாலும் சரி, அல்லது படிப்பு வேலை எந்த விஷயங்கள் உங்களுக்கு தடையாக இருக்கோ அந்த விஷயங்கள் வந்து தடைகள் நிவர்த்தி செஞ்சு உங்களுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது நிச்சயம் இந்த கோமாதாவின் பரிகாரம் மூலமாக நடக்கும். ஸோ இந்த பரிகாரத்தை தூங்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோன்னா பௌர்ணமி தினத்தில் ஆரம்பிங்க. தொடர்ந்து 41 நாளைக்கு வந்து இந்த தீபமானது ஏற்ற வேண்டும். பெண்களாக இருந்தீங்கன்னா அந்த நடுவில் வரக்கூடிய அந்த 3 நாட்களை தவிர்த்து அடுத்த 3 நாள் முடிந்த பிறகு அடுத்த நாளை வந்து தொடர்ந்து கணக்கில் எடுத்து நீங்கள் வந்து கொண்டு போயிடலாம். 41 நாள் வந்து ஒருவேளை ஒரு நாளைக்கு ஒருவேளை தீபமானது ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு 42வது நாள் என்ன செய்கிறீங்கன்னா, 42வது நாள் அந்த எழுதின காகிதத்தை எடுத்துகிட்டு போய் பேப்பரில் ஒரு விஷயம் நீங்கள் எழுதியிருப்பீங்க உங்கள் பிரார்த்தனையை, அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம் இந்த 3 மரங்கள் கிளைகளில் ஏதாவது ஒரு மலக்கிளையில் வெள்ளை நூல் போட்டு அதை கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் அந்த 41 நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் ஆனது நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். கோமாதேவியின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்க நான் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.